வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். துவரம் பருப்பு தோசை ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். பச்சரிசி ஒரு டம்ளர், துவரம் பருப்பு கால் டம்ளர், உப்பு தேவையான அவ்வளோதான். பருப்பு அரிசியும் நைட்டே ஊற வச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம தோசை போட்டுக்கலாம். வாங்க பார்க்கலாம். நைட்டே ஊற வச்சதான் நல்லா ஊறியிருக்கு. இதை நான் வந்து கிரைண்டரில் கூட போட வேண்டியதில்லை, மிக்சிலேயே ரன் பண்ணால் போதும். அவ்வளோ ஃபைனாக அரைச்சிடலாம், அவ்வளோதான். மிக்சியில் ரன் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த துவரம் பருப்பு அரிசி தண்ணி மாதிரி கரைச்சாச்சு, சூப்பராக இருக்கும். பச்சரிசி இல்லையா, அதனால் நீங்கள் தாராளமாக ஊற்றலாம், சூப்பராக அப்படியே பேப்பர் மாதிரி வரும். வாங்க பார்க்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு, அப்படியே பேப்பர் மாதிரி வரும் பாருங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. பாருங்க சூப்பராக இருக்கு, செம்மையா இருக்கு. ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு உங்களுக்கு அந்த தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ பேப்பர் மாதிரி வந்து பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சைட் டிஷ் வந்து இன்றைக்கி வந்து நான் தேங்காய் சட்னி பண்ணலை, அதனால் தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் சட்னி பண்ணலாம், தக்காளி சட்னி எதை வேணால் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். என்னோடய வீடியோ ரெண்டே காலுக்கு வரும், கண்டிப்பாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.